போட்டுட்டாங்க. அப்ப நான் இதுல பாவிச்சது இல்லாம மூளை கொண்டது சும்மா ஒரு ஒரு தடக்கு விடுத்துற மாதிரி என்ன தெரியும் கனப்பள்ளியில் போடுவினம் ஆறுல அங்க கீழ்படையும் நொதியத்தின் உயிர்ப்பு மையம் செய்யுது பிணைப்புகள் வருது பங்கிட்டு வில பிணைப்பு வரையும் கொடுத்த கனப்பள்ளியில் வந்த உடையாது. இப்ப கோவிலன் மண் வந்து ஒரு நாள் ஆறுல வரையிலாது. அப்ப ஒரு மயக்கமான பழி சேர்த்து போட்டேன் ஏன்னா கொஞ்சம் குளம்பட்டு மண் மற்ற வேணும் இன்னொரு குழப்பம் போடுறான்னு அந்த டீயில நாங்கள் அநேகமா நினைக்கிறது அங்க மூலக்கூறுகள் எல்லாம் அசையாம இருக்கேன் அதுகள் சரியான முறையில் உயிர்ப்பு மையத்தோட மேற்பொருந்து தாக்கம் நடக்காது என்ற உயிர்ப்பு மையம் எல்லாம் என்ன செய்யும் அந்த இயற்கை அகற்றலுக்கு உள்ளாக்கப்பட்டுவோம் டீனேச்சர் பண்ணப்பட்டுவோம். அப்ப ஆனால் அந்த மோதுக வீதம் அல்லது அந்த அதாவது கொலிஷன் ரேட் வந்து கூட வேறு ஏன்னா வெப்பல்ல கூட கூட மூலக்கூறோட இயக்கம் கூடிக்கொண்டு போகும். அப்ப அதுக்காக தான் ஒரு மயக்கமானபடியே போட்டாங்க. நீங்க தெளிவாக படிக்காமல் அரைகுறையா படிச்சுட்டு வந்தால் இதெல்லாம் குளம்பட்டு பண்ணுறா வேறோட கேள்வி ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்த கேள்வி துணநொதியங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் போன முறையும் வந்தது கேள்வி கேம்சை கூட சும்மா போட்டு விட்டான். இது கூட நொதியங்கள் நோட்ஸ்ல கிடக்குற அதே வசனம் தான். அப்ப உங்களுக்கு தெரியும் எல்லா நொதிய தொழிற்பாட்டுக்கும் துணநொதியும் தேவையில்லை. அப்ப அது முற்றிலும் முதலாவது உடப்பில மற்றதெல்லாம் ரிசோர்ஸ் புக்கில் எடுக்கிறப்ப போட்டு விட்டேன். அப்ப அதை கூட சும்மான கேள்வி. அடுத்த கேள்வி இந்த ஒளித்தோப்பு சீஃபோ பொறிமுறையை பற்றி உங்களுக்கு தெரிய வேணும். முதல் நாங்கள் உடனே கேள்வியை வாசிக்கிறேன் நாலு காவன் சேர்வு டக்குன்னு போடுறோம் அங்க வர்றது ஒக்சல் ஆசிட் அதாவது கார்போஹைட்ரேட் இல்ல முதலாவது கார்போஹைட்ரேட் பெருதி வர்றது கல்வின் சைக்கிள். அப்ப கல்வின் சைக்கிள் நடக்கிற சீபோ தாவரங்கள் கட்டமட கலங்கள். அப்ப ஒரு காலமும் முதலாவது கார்போஹைட்ரேட் பெருதியாக மாறது நாலு காவன் சேர்வே இல்ல அது மூன்று காவன் சேர்வேதான். ஒரு ட்ரையோசான் ஒரு ஒரு மூன்று காவனை கொண்ட ஒரு ட்ரையோஸ் வெள்ளம்தான் கல்வின் சைக்கிள் வரும் அதுதான் முதலாவது கார்போஹைட்ரேட். இதுல வந்து நாலு காவன் சேர்வு போட்டுருக்கு அதுக்குள்ள அது வந்து உடனே ஒக்சல் அசிட்ரேட் வந்து ஒரு கார்போஹைட்ரேட்டே இல்ல மற்றெல்லாம் தெரிஞ்சபடியெல்லாம் இருக்கு. இனி அடுத்தது பாருங்க நாங்க சிம்பிளா படிச்ச பிள்ளைகள் என்ன இனங்களுக்கு இடையில வேறுபாடு குறைவு வரணத்துக்கு இடையில உள்ள வேறுபாட்டிலும் பார்க்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த அங்கத்தில் உள்ள வேறுபாட்டிலும் பார்க்க ஒரு சாதியை சேர்ந்த அங்கத்தவருக்கு இடையில வேறுபாட்டிலும் பார்க்க பன்மை பிள்ளைகள ஏன் வாழ்வீட்டு உங்களை சொல்றோம் நீங்க சொல்லுங்க தம்பி பிள்ளைகள் இந்த மொரட்டோஸ் யூனிவர்சிட்டி அந்த ஆதவன் அண்ணா உங்களோட சின்ன தகவல் சொல்ல போறாரு. இந்த மீட்டிங்ல வந்து 500 பேர் தான் ஜாயின் பண்ணலாம். அப்ப கொஞ்சம் பேர் வெயிட்டிங் ரூம்ல இருந்திருப்பாங்க அவங்களுக்காக வந்து நாங்க யூடியூப் லைவ் போற வேண்டியது பண்ணியிருந்தாங்க. சோ யூடியூப் லைவ் வந்து போட்டிருக்கு அதுக்கான லிங்க் வந்து எங்களோட மொரா எக்ஸாம்ஸ் பேஸ்புக் பேஜ்ல இருக்கு. மற்றது நான் உங்களுக்கு இந்த சட்ல வந்து எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன் வெயிட்டிங் ரூம்ல இருக்கிறவங்களுக்கும் அனுப்பியிருக்கேன் மற்றது மீட்டிங்ல இருக்கிறவங்களும் அனுப்பியிருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இந்த உங்களுக்கு 500 பேருக்கு மேல ரூம்ல ஆட் பண்ண முடியாத அந்த யூடியூப் லைவ்ல போகுது உங்களோட கொஸ்டின் சேர்த்து கேட்கற வேலையில வந்து யூடியூப் லைவ் கமெண்ட்ஸ்லயும் கேட்கலாம் இதுலயும் கேட்கலாம். ரைட் நன்றி சார். சரி ஓகே புள்ளி நீங்க கவனிங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா புள்ளிகள் இதுல வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த அங்கத்தவர்களுள்ள வேறுபாடுல பார்க்க சாதிக்கிடையில ரெண்டு அங்கத்தவர்களுள்ள வேறுபாடு குறைவு அதுவும் கூட இந்த ரிசோர்ஸ் புக்கிலேயே போட்டுக்கலாம். அதாவது வந்து நாங்கள் மேலே இருந்து கீழே போக 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 இப்படி பேரிடம் குடும்பம் சாதி இனம்னு போக போக அங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் வந்து குறைஞ்சோண்டு போகும். அப்ப அதிக ஒற்றுமையை காட்டுறதுன்றது இனத்துக்கு இடையில உள்ள இருக்கும் உங்களுக்கு தெரியும். இதுல இஏஜி இந்த மூன்றுக்கு இடையிலே ஒற்றுமை கூட அப்ப உங்களுக்கு தெரியும் நாலாம் வீடு நேரடி கல்வியல். அடுத்தது உங்களோட சிலபஸ்ல கிடக்கு என்ன மொலஸ்கிலையும் எக்கரோடமெட்ஸ்லையும் கல்சியம் காமனிட் அல்லாத வெங்குடி இருக்கும் அதுல புற வெங்குடி இருக்கும் இதாக வெங்குடி இருக்க வேண்டும். அப்ப இதுல இது மொலஸ் இது எக்கரோடமேட்னு பார்த்தா சரி தோட்டனத்தையும் துருங்கு நட்சத்திரம் அதாவது வந்து கார்டன் ஸ்னெயில்ஸும் மற்றது வந்து பிரிட்டிஷ் ஸ்டாரும். அடுத்த பாருங்க பச்சை அல்காக்கள் இருந்து கூர்ப்பித்த முதல் தரை தாவரங்கள் அவதானிக்கப்பட முடியாத இயல்பு உங்களுக்கு தாவரங்கள் என்ற யூனிட் த்ரீல தாவரங்களுக்கு பிளான்டேக்குகள போடுகிறோம் என்ன வித்திகளின் சூறா சூடப்பட்ட வித்திகளை உற்பத்தி பலகலத்தின் புனரிக்கலங்களை உருவாக்கம் மற்ற உச்சி பிள்ளை ஒன்று காணப்படுதல் புனரி தாவரத்தில் தங்கியிருக்க முழையம் காணப்படுதல் எல்லாம் போடுகிறோம் சரிதானே மண்மேட் அப்ப அப்படி போடுகிறோம் அப்படி போடையக்கில்ல கவனிங்க அப்படி போடையக்கில்ல உங்களுக்கு தெரியும் வேர்கள உருவாக்கம் கூர்ப்பித்த முதல் தரைத்தாவரங்கள் வந்து பிரேவ் ஆயிட்டாங்க. வேர்கள் வந்து பிரேவ் ஆயிட்டாங்க இல்லை தண்டு வேர் இல்லை போன்ற அமைப்புகள் இல்லை கல நிலையங்கள் இல்லை அப்ப விடம் உண்டாகும். அடுத்த பாருங்க அடுத்தது ஒரு வித்தில தண்டன கட்டமைப்பு தொடர்பாக இது உண்மையற்றது உங்களுக்கு தெரியும் போன முறை பேப்பர் பாத்தீங்கன்னா தெரியும் ரிசோர்ஸ் புக்கே அப்படியே போட்டவர் ஆனா என்ன செய்தால்
உங்களுக்கான முழுக்க தரவுன்றதை பார்த்தோம். அதாவது நீங்க தரலிகை நீங்க படிச்சுக்கிறீங்களோ, உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா குழம்பிடுவீங்க. அப்ப நீங்க அதை கிளியரா படிங்கோ. இந்த முறை அந்த மாதிரி தான் கேள்வி வரும் பெரும்பாலும். அப்ப இதுல உங்களுக்கு தெரிய வேணும், இந்த ஒட்டு கலவளைய கலங்கள் கொலன் கைமா செல்ஸ் வர்றது, அது வந்து எப்பவும் டைகோட்ஸ்ல மட்டும்தான். அதாவது வந்து இருவித்தில தாவரங்களை மட்டும், அதுவும் கூடுதலாக தண்டு இலை போன்றவற்றில மேற்றோலை அடுத்து சரிதான் சுற்றையல் பகுதி சொல்றது பெரிஃபரல் ரீஜன்லாம் வரும். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த மேற்றோருக்கு சற்றுக்களை ஒட்டுக்கல்லுடைய மாறது இருவித்தில தண்டெல்லாம் வரும். ஒருவித்தில தாவரங்கள்ல ஒட்டுக்கல்லுடையும் இல்லை. இந்த நாளும் உங்களுக்கு தெரிஞ்ச விட ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற விட அப்ப உங்களுக்கு தெரியும். அப்பவே யோசிச்சிருக்கலாம் அஞ்சாத விட பொருத்தம் இல்லையண்டு இது வந்து இருவித்தில தாவரங்கள்ல இருக்காது. இந்த மெனிக்கணும் ஒருவித்தில தாவரங்கள் இருக்காது. அடுத்தது உங்களோட ரிசோர்ஸ் எல்லா ரிசோர்ஸ் புக் தான். கலன்மாரலையும் என்ன உருவாக்குது, துணைக்காலையும் துணை உருவித்தான், அது இளையங்கள். கலவைகள் என்ன, கால் கலன் மூலம், குளற்போலி, கால்நேர், கால் புடைக்கலுடைய, நெஞ்சிரிக்குழாய் மூலம், தோளமைக்கலம், சரிதான் உரிய நேர், உரிய புடைக்கலுடைய, கால் புடைக்கலுடைய எல்லாம் வரும். தக்க கலங்கள் வர தக்க மாரலை தான். அதை விட முதலாவது. இனி அடுத்தது நெஃபர்லோபிசுக்கும் செலஞ்சனாக்கும் உள்ள பொதுவான சிறப்பியல். இதுல வேணும் என்று போடனா புறக்கரு கட்டளை உங்களோட குளப்புறக்காக அங்க டக்குன்னா போடுவீங்க. நீங்க விந்துக்கள் விடுவிக்கப்படுதே தவிர, அது புறநீர்ல நீந்ததே தவிர, கருக்கட்டல் வந்து பெண்களை சென்னைக்குள்ள போய் உள்ளுக்கு போய் முட்டையோட கருக்கட்டுது, முட்டை அசையாது. பெண்களை சென்னை பெண்மனை தாறுதல இருக்கும், இல்ல புனை தாறுதல இருக்கும், அது வெளியேறதே இல்லை. அப்ப அதுவும் நீருக்குள்ள வந்து கருக்கட்டா நீங்க சொல்லலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் தாவரங்களோட சிறப்பியல் விலையை முன்னுக்கு போடுறான் அகக்கருக்கட்ட தாவரங்களோட சிறப்பியல். அப்ப இந்த புறக்கருக்கட்டை விட வராது. அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் இவையெல்லாம் கலன் தாவரங்கள் சிம்பிளான விட போட்டுக்க காலூரியம் காணப்படும். அப்ப காலூரியத்தினூடாக உண்மை கடத்து நிலையங்களினூடாக காலூரியம் போன்ற கல நிலையத்துக்குள்ளால இதை கலன் தாவரங்கள் கொண்டு செல்ல உடனே விட தெரியுது. அப்படி நேரடியா புறக்கருக்கட்டல் வராது. சரிதானே அடுத்த பாருங்க இது நேரடி நிழல் பாஸ்போர்ட் வரகள் இருப்படி உங்களை இந்த முறை மட்டும் ஒரு சின்ன மேட்டர் செய்தவன் அதுக்காக அந்த கிளியை போட்டா நெய்யரிக்குழா மூலத்திலிருந்து தாளிக்க போறதும் இப்ப செயல்முறை இல்லை. இப்ப புது சிலபஸ்ல வந்த விஷயங்களை போனவனைய பேப்பரை பார்த்தா தெரியும் சிலபஸ்ல என்னென்ன புது விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணினாரோ அவ்வளோத்திலையும் கல்விப்பட்டோம். அப்ப நானும் அதைத்தான் செய்து வச்சுக்கலாம். அவன் குழந்தை தரும் அப்படி தான் பேப்பர் நிற்போம். என்னென்ன விஷயங்கள் புதுசா இருக்குதோ அதுகளை கட்டாயம் படிக்கணும். ஏன்னா சிலபஸ மாத்தினது காரணம் உங்களுக்கு அதை அறிய விட மாட்டேக்கா. அப்ப பாருங்க முதலாவது வந்து தாளியிலேருந்து வெள்ளதுகளை கொண்டு செல்றதுக்கு இப்ப முந்தி சொன்னவங்களும் தேவையில்லை, உரிய சும்மா இறக்கலண்டு இப்ப சொன்னா தேவையில்லை. ஏன்னா அது சர்வே பண்ணுறது சார்பா நடக்கும். ஆனா உங்களுக்கு தெரியும் மேட்டோர் கலங்கள்ல இருந்து அருகில் உள்ள மேட்டோர் கலங்கள்ல இருந்து காவிரி கலத்துக்கு கே பிளஸ் இன்ஃபிளக்ஸ் பண்றது உட்பாச்சப்படுறது அதுக்கு ஏடிபி தேவை. இலவாயு துறத்தில படிச்சிருப்பீங்க மிச்சம் ஒன்றுக்கும் தேவையில்லை. சரிதானே நீரின் அசைவு கசிவோ ஆவி போன்றும் தேவையில்லை. வேற அப்போ பிளாஸ் பாதையினூடாக நீர் கணிப்பல் போறதுக்கும் தேவையில்லை. இனி அடுத்த பாருங்க தாவர வளர்ச்சி பார்த்தாங்க இது கூட தரவாரு. இப்ப இந்த கேள்வி நீங்க பிளவிட்டீங்கன்னா கருத்து நீங்க தாவர வளர்ச்சி பார்த்தாங்களை பற்றி படிக்கல. அது நிறைய விஷயங்கள் புதுசா சேர்த்துக்கிறான் விஜயன் மாந்த குழாயிர வளர்ச்சி உதவும் எல்லாம் இந்த புதுசு விஷயங்கள். அப்ப அதுகளை நீங்க படிக்க போகப்படாது. இதுவும் வந்து முந்தி அப்சிசி கமலம் தான் நிலவெட்டை ஏற்படுத்த வேண்டும் போட்டது. சரிதான் இப்ப சொல்லினா எதிரே தான் நிலவெட்டை ஏற்படுத்த வேண்டும். இப்ப போன 2011 சிலபஸ்ல இருந்து மாத்தியாச்சு. அப்ப இதுல பாருங்க இலவெட்டை தடுக்க முன்னிட அப்சிசன் ஃபோம் பண்ண ரிட்டார்ட் பண்ணா இதை வந்து அப்சிசனை ப்ரோமோட் பண்ணு. அப்ப நான் அதை விட மிச்சம் எல்லாம் இது விட தெரியாட்டிக்கிறது நீங்க படிக்கல. அப்ப என்ன செய்யணும் இந்த கேள்வி வர வேண்டியில்ல பிள்ளைகள் இந்த கேள்வியும் கூட விட பிள்ளை என்றால் ஏன் எக்ஸாம் வைக்கிறனா உங்களை நாங்கள் மட்டம் தட்டி நீங்கள் மூக்கு பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகள்னு சொல்றதா இல்லை. உங்களுக்கு இந்த செக்ஷன்ல அறிவு காணாது கருத்து இந்த செக்ஷன்ல உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குது இந்த செக்ஷன்ல நீங்கள் கவனம் எடுத்து படிக்கணும் இதுக்காகத்தான் நாங்க சோர பேப்பர் போடுறோம். எனவே இந்த செக்ஷன்ல பிள்ளை விட்டாங்க என்ன செய்யணும் தாவரோலஜி பார்த்தாங்க படிங்க. அதுவே எவ்வளவு முக்கியம் ஸ்ட்ரக்சர்ல வரும் எம்சிக்கல வரும் என்ன மாதிரி இந்த ஒரு இசைக்கு வரும் பாடமாக கொண்டு விடாதீங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல நீங்க பிள்ளை விட்டா கருத்து இந்த செக்ஷன்ல உங்களுக்கு அந்த பரீட்சையும் காணாது. அப்ப திருப்பி திருப்பி படிக்க வேணும். அடுத்த பாருங்க ஒரு மடக்கல் கலிய மாதிரி போட்டா சும்மா தகைப்பு தூண்டல் பேரு இந்த முறை நியூஸ்ல வந்து சேர்த்த விஷயம் மூன்று தகைப்பு இருக்கு. குளிர்கார தகைப்பு மற்றது வறட்சி தகைப்பு சரிதானே மற்றது வந்து உப்புத்தன்மைக்கான தகைப்பு சோல் ஸ்ட்ரெஸ் மற்றது கோல் ஸ்ட்ரெஸ் மற்றது டவுட் ஸ்ட்ரெஸ் கடைசி வந்து பயோடெக் ஸ்ட்ரெஸ் உயிரியலுக்கான உயிரினங்கள் இந்த உயிரியலி தகைப்புன்னு சொல்றோம். அதாவது பயோடெக் ஸ்ட்ரெஸ் பிள்ளைகள் தமிழ்ல நின்று தரேன் உயிர் தகைப்பு. அப்ப இதுல பாருங்க நான் வேணுமென்று என்ன போட்டுறேன்னா வறண்ட பிரதேச தாவரங்கள் நீரை உறிஞ்சுறதுக்கு இந்த நாலாவடியே வருமானம் போட்டான் பரட்டிசு சைப்பு தாவரங்களில் கலைச்சாரில் சேர சீர்கள் காணப்படுதல் அது சரி அது நீரழுத்தம் குறைகிறதும் சரி மண்டை கரைசில விட வறண்ட தாவரங்கள் இங்கே தண்ணி உறிஞ்சிருது தண்ணியே இல்லையே வறண்ட தாவரங்கள்ல. இப்ப இது யாருக்கு பொறுத்த வேண்டாம் அப்படின்னா உப்பு தண்ணியில சரி. அப்ப நாங்க என்ன சொன்னா படிச்சுட்டு போறது கிளியரா படிக்கிறீங்க. இப்ப பள்ளியில் உப்பு சரிவான நீர் என்றால்
கட்டாயம் இப்ப நீர் அழுத்தம் இங்க குறைஞ்சிருக்க வேணும், நீரை குறைஞ்சிருக்கு. தாவரத்துக்கு மண்ணுக்கு எந்த தண்ணியுமே இல்லை, உப்பு தண்ணியும் இல்லை, நல்ல தண்ணியும் இல்லை. அப்ப நீர் அழுத்தம் குறைஞ்சு என்ன செய்யறது? அப்ப இந்த கழிப்பில அப்ப வறட்சி சகிப்பு தாவரம் நினைச்சுக்கொண்டா இலைகளை உதிர்க்கலாம், விளங்குதான். இந்த நீரை உறிஞ்சிருக்கின்ற ஒரு இசவாக்கு வறட்சி தாவரங்கள் வந்து பிரயோசனம் எடுப்பில்லை. அப்ப இது வந்து யாருக்குரியது? உப்பு தண்ணியில சோல் ஸ்ட்ரெஸ், அதாவது உப்பு சகிப்பு தாவரங்களை காண வேண்டிய ஒரு இசவாக்கம். சரிதானே? அப்ப இந்த நாலாவது விடதான் பிள்ளை. அடுத்தது உங்களோட பாட விஷயத்த நீரை போடாது, சுத்தி போட்டுவிட. உங்களுக்கு தெரியும் செங்குழியங்கள் படிக்கிறீங்கள், அங்க இளமணி இல்லை. ஏன் என்று சொன்னால் ஆக்சிஜனை பயன்படுத்தும் காற்று சுவாசத்துல, அப்ப ஆக்சிஜனை கொண்டு போற வேலையை செய்யறதுக்காக காற்றின் சுவாசம் தான் அங்க நடக்கும். காற்று சுவாசம் நடக்கிற தடுக்கிறதுக்காக இளமணி இல்லைன்னா அது கொண்டு செல்ற தொழில் வந்து ஆக்சிஜனை. அப்ப அதுக்காக தான் அது இருந்த தண்ணீர் கண்டு படிச்சிருக்கீங்க. செங்குழிய கலங்கள்ல இந்த சுவாச வாயுக்கள் ஆக்சிஜனை கொண்டு செல்றதுக்காக காட்டப்படுற சிறப்பு அம்சங்கள்ல கரி இல்லை, அப்ப நிறைய ஹீமோகுளோபின் இருக்கலாம், வேற இளமணி இல்லைன்னு படிக்கிறீங்க. அப்ப இளமணி இல்லாட்டில் அங்க காற்றின் சுவாசம் நடந்தால் ஆக்சிடோசோல் என்ன வேணும்? இளமணி வேணும். அப்ப இதுல வந்து ரெண்டு மூணு விஷயங்களை நான் உங்களுக்கு போட்டுவிடுறேன். செங்குழியங்கள் இளமணி இல்லைன்னு தெரிய வேணும், இளமணி காற்று சுவாசத்துக்கு அவசியம் தெரிய வேணும். சரிதான்? அப்ப செங்குழியங்களை காற்றின் சுவாசம் நடக்க ஆக்சிடோசோல் அங்க நடக்காது. மூன்றாம் விட அடுத்த கேள்வி நேரம் போதுபிள்ளைக்கு இதே போறோம். அடுத்தது இது என்ன நேரடி கேள்வி, என்ன ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டின்னு கேட்டது. அது கடைசி விட, அது உங்களுக்கு நேர ரிசோர்ஸ் புக்ல அப்படியே கிடக்கிற வசனங்கள். நீங்க என்ன செய்ய வேணும்? இந்த விடப்பிள்ளை என்றால் இதுக்கு விடையே பார்த்துட்டு ஒரு இல்லை, மற்ற பேரு கனலை வேண்டாம் என்ன, மீறி கனலை வேண்டாம் என்ன, உற்சுவாச கொள்ள வேண்டாம் என்ன, உயிர்ப்பு கொள்ள வேண்டாம் படிக்கும் இருக்கா, அதெல்லாம் நெடுக்கும் கேள்விக்கு மாறது. முழுக்க பாஸ் பேப்பர்ல வர விஷயங்களை தான் மாத்தி இருக்கிறேன், அதே கேள்வியே போடாது. அடுத்த பாருங்க, குருதி ஓட்டத்துக்கு சாத்தியமான பாதைன்னு சொல்லி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு இலக்கு போட்ட கேள்வி தான் போட்டுவிடாது. இதுல பட விட்டா கருத்து நீங்க சரியான முறையில ஹார்ட்டின் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும் பெருநாடியால பிளட் போய் பேர்ந்து அப்படி உடல் முழுக்க சுற்றி ஓடி தொகுதி சுட்டோட்டம் முடிஞ்சு கீழ் பெருநாளத்தால வருது. இப்ப ரெண்டு சுட்டோடம் போட்டு விட பிள்ளை, இந்த ரெண்டும் பெருநாடியால வெளியீடு கீழ் பெருநாள் மட்டும் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் தொகுதி சுட்டோட்டம், அங்கால பல்மரி சர்க்குலேஷன் சுவாச சுட்டோட்டம், சுவாச பெருநாடி சுவாச பெருநாளம் மூணாம் விட. அடுத்தது உங்களுக்கு நேரடியா சிலபஸ் இல்லை, அதாவது வந்து ஹெச்ஐவி வந்து எங்க தாக்குதல் இல்லை, ஆனா உங்களுக்கு நிற்படன குறைபாட்டு நோய்கள் என்று போட்டுக்கினா உங்க பின்னுக்கு எங்க யூனிட் ஃபைவ்ல நிற்படனதுகளை போட்டுக்கின, அதுல நோய் காரணிகள்ட தாக்கத்தாலே நிற்படன குறைபாடு வேற மட்டும் போட்டுக்கினேன், அதுல ஹெச்ஐவி போட்டிருக்கிறேன். அதுல போட்டீங்க ஹெச்ஐவி உள்ள பேஷண்ட்ஸுக்கு எய்ட்ஸ் உள்ள எய்ட்ஸ் நோயாளிக்கு புற்றுநோய்க்கான வாய்ப்பு கூட நோய் எதிர்ப்பு தன்மை குறையும். அப்ப நோய் எதிர்ப்பு தன்மை குறையறதுக்கான ஆன்டிபாடி இம்யூனோகுளோபின் உற்பத்தி பாதிக்கப்படுது. புற்றுநோய் வர்றதுக்கான காரணம் சைட்டோடாக்சிக் டீக்கரங்கள், கல்லணச்சுக்குரிய குளிரச்சுக்குரிய டீக்கரங்கள் அங்க செயற்படாக இருக்கிறது. அப்ப உங்களுக்கு தெரியும் சண்டையும் தூண்டுறது ஸ்டிமுலேட் பண்றது இது ஹெல்பர் டி செல்ஸ், அது சிடி போர் செல்ஸ் சொல்றது, சிடி போர் பிளஸ் உங்களுக்கு அந்த டேம் தேவையில்லை, அந்த கிளியில போட இல்லை. அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். உதவும் டி கலங்கன்னு சொல்லி ஒரு ஹெல்பர் டி செல்ஸ் என்னடா, உங்களுக்கு எய்ட்ஸ் சிலபஸ்ல இருக்குது, ஹெச்ஐவி பற்றி போடுறா நிற்படன குறைபாடு, அதால நிற்படன குறைபாடு ஏற்படுது என்றால் அது என்ன மாதிரி ஏற்படுது நாங்க தெரியாம இருக்கலாம் தானே, அதுக்காகத்தான் அதிக அளவில் குறைவிடுகிறது என்றால் உதவும் டி கலங்களை போடணும். அடுத்த கேள்வியில கனமேர் பிள்ளை விட்டுக்கிறீர்கள், கேட்டலுடன் நேரடியை சம்பந்தப்பட்டு போடுறது. அப்ப நேரடி சம்பந்தம் என்ற பிள்ளைகள் அந்த புலன்மை கலங்கள் இருக்குதானே, அதுதான் கணத்தாகத்தை பிறப்பிக்கும். புலன்மை கலங்கள்லாம் அதுக்கு காரணம், அதுதான் நரம்பு தொடர்பான புலன்மை கலங்கள் வந்து இருக்கிறது அடிமென் சவில். சில பேருக்கு கிணவன் போரமென் சவில், போரமென் சோ வைப்ரேட் பண்ண இல்லையே, அடிமென் சோ வைப்ரேட் பண்ணி அதிர்வடைந்து அந்த புலன்மை கலங்கள் வந்து போரமென் சவில் டெக்டோரியல் மெம்பரில போய் மடிஞ்சுதான் கணத்தாகம் பிறப்பிக்கப்படும். அப்ப அது மெயின் கோர்ஸ் வந்து அடிமென் சவில். அடுத்த சிறுநீரத்துல வடிகட்டும் போது வடிநிறது சொல்றது உங்களுக்கு தெரியும், குருதி கலங்களும் குருதி புரதமும் போகாது, பிளாஸ்மா புரோட்டீனும் மற்றது வந்து இந்த பிளட் செல்ஸும் போகாது, அப்ப குளுக்கோஸும் போகும், மிளகா துரிஞ்சப்படும். இது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கா போட்டா. இப்ப நாங்கள் என்ன படிக்கிறது, இன்சுலின் செறிவு எங்களுக்கு அதிகரிச்சு குளுக்கோச கிளைக்கோஜனை மாற்றி ஈரலில் சேமிக்கும், குளுக்கோஸ் வந்து கொழுப்பா மாற்றப்பட்டு கொழுப்புல எங்களை சேமிக்கப்படும், அடிப்போஸ் டிஷ்யூ படிச்சிருப்பீங்க. இங்க வேணும் என்று போட்டா குருதி கலன்கள்ல கொழுப்பு படுகிறது, குருதி கலன்ல படியாது, கொழுப்பு உருவாறதுதான் அந்த கொழுப்புல இருக்கு. அப்ப இது அத்தரோஸ்க்லரோசிஸ் காரணம் இல்லை, இது காரணம் கொலஸ்ட்ரால் படுகிறது, அதாவது வந்து எல்டிஎல் படிக்கிறதா இது காரணம், அதுக்கு இன்சுலின் மட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல விட வந்து நாலாவது இன்சுலின் மட்டம் குறைஞ்சால் கலங்களுக்குள்ள குளுக்கோஸ் உட்புகல் குறையும், இன்சுலின் மட்டம் கூடைகள்ல உட்புகும் அளவு கூட வேணும். சரிதானே? அப்ப இந்த கூட்டத்தான் போட்ட நாலாவது விட சும்மா நேரடி கேள்வி உங்களை கொஞ்சம் இந்த குழப்பிறக்கா போட்டது, நீங்க கொஞ்சம் மண்டை குளம் மட்டும் வேணும்.
இது உங்களோட ரிசோர்ஸ் புக்ல கிடக்கு. ஹைப்பர் தைராய்டிசம் தான் என்ன வேற பிரச்சனை உங்களுக்கு தெரியும், அது உடல் நலம் அதிகரிக்கா, உங்களோட இழிவர சதவீதம் கூட இருக்கிற உடல் நலம் குறையும். அடுத்த கேள்வியும் சும்மா இருப்பே காட்டி போடனா, இந்த பால்ல வந்து சரிதானே அந்த உங்களோட ரிசோர்ஸ் புக்ல தமிழ் புத்தகத்துல பால் ஊட்டல் என்று சொல்ல அவன் பாவிக்க இல்லை, லாக்டேஷன் உண்மையாது. டிரான்ஸ்லேஷன் உள்ள சின்ன தவறு பிள்ளை மொழிபெயர்ப்பு சின்ன தவறுகள் இருக்கு, நாங்க அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைய பார்த்தோம்னா தான் முன்னுக்கு வர மாட்டோம், அதுல இல்லாம போயிட்டு தெரிஞ்சு வச்சிருப்போம். முந்தையோர்கா கேட்டால் தாய்ப்பால் ஊட்டரண்டா என்ன, பாலை தொகுத்து விடுவித்த முலைச்சுரப்பினால் பால் உற்பத்தி செய்யப்பட்டு அல்ல தொகுக்கப்பட்டு விடுவிக்கப்படுறதான் லாக்டேஷன். ஒரு சொல்லு ஒரு கலை சொல்லு இருக்கு லாக்டேஷன், தமிழ்ல பால் ஊட்டல் தாய்ப்பால் ஊட்டல். இங்க உங்களுக்கு அவன் பால் தாய்ப்பால் ஊட்டல் சொல்லு பதிலாக இங்கிலீஷ் எடுத்து லாக்டேஷன், அவன் பாலை தொகுத்தல் முடித்தான் போடுறான். உங்களுக்கு தெரியும் தொகுத்தலுக்கு உதவுறது புரோலாக்டின், முடித்தலுக்கு உதவுறது ஆக்சிடோசின். நம்ம இது பிள்ளை வேற குளுக்கோஸ் இல்லையாங்க, உங்களுக்கு தெரியும் லாக்டோஸ். சோடியம் உள்ளடக்கம் வந்து பசுப்பால் அதிகமே இல்லை, பசுப்பாலோட உடைய குறைவு. மற்றது இந்த முழுமையான பால் அதாவது உண்மையா ட்ரூ மில்க் அதோட ஒப்படைக்க இந்த கடம்பு பால் வந்து போஷண பொருட்கள் குறைவு, அங்க லிப்பிட் இல்ல சரிதானே, அங்க வந்து லாக்டோஸ் வந்து அங்க மிக குறைவு, நிறைய புரோட்டீன் தான் இருக்கும் அதாவது புற பொருள் எதிரிகள் இம்யூனோகுளோபின் தான் அங்க இருக்கு. அப்ப கூட ரிசோர்ஸ் புக்கில் கிடக்கு விட நாளாகும் கிட்ட சரியானதா, அப்ப அது பிள்ளை அஞ்சாவதான் சரியான வெண்குருதி கரங்கள் கூட இருக்கிறா சரி, அதெல்லாம் ரிசோர்ஸ் புக்கில் நடக்கிற விஷயம். அடுத்து நெஞ்சலக்கூடு வந்து உங்களை போடுற கேட்டுக்க நெஞ்சலக்கூட்டை மார்புப்பட்ட ஸ்டேனம் ரிப்ஸ் விழா என்புகள் மற்றது நெஞ்சலம் உள்ள தண்டை என்பது உருவாக்கணும் ரிசோர்ஸ் புக்கில் கிடக்கு. நான் மூன்று என்பையும் கூட்டி போட்டு மார்புப்பட்டை ஒன்று விழா என்பு பன்னெண்டு சோடி அது வேணும் கன்ஃபியூஸ் பண்ண 25 போட்டான் 12 நினைக்கணும் 12 சோடி 24 அப்ப 25 நெஞ்சலம் உள்ள தண்டை 12 அப்ப மூன்று கேள்வியும் ஒரு கேள்விக்கு போட்டு விடாங்க மூன்று தெரிஞ்சவங்க செய்யலாம் நேரடியாக ரிசோர்ஸ் புக்கில் 30 இல்லை. அடுத்தது வன்கொடுத்த கேள்வி இதுல வந்திருந்தால் எல்லாருமே நினைக்கிறது மயோசின் தலை வந்து இழுக்க இழுக்கிறதுக்கு சக்தி வேணும் இல்ல தாள் சக்தி நிலைமையிலே உங்களுக்கு தெரியும் உயர் சக்தி நிலைமையில வர்றது அந்த குறுக்கு பலம் வர்றது பிறகு அந்த தாள் சக்தி நிலைக்கு வரைக்கான் பவர் ஸ்ட்ரோக் வரும் அதாவது இந்த மத்திய பகுதியை நோக்கி இது இழுக்கிறதுக்கு காரணம் அது தாள் சக்தி நிலை வடிவமைப்பாருக்கு ரிசோர்ஸ் புக்ல நீட்டா போட்டுக்கலாம். அப்ப இந்த நாலாவது விட பிள்ளையார விட அடுத்த நேரடி கேள்வி ஏ பி அல்லது பி ஓ ஏ வகை வரலாம் பி வகை வரலாம் ஓ வரலாம் நேரடி கேள்வி. அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வம்சவெறிப்படம் இப்படி நிறைய கேள்வி வந்து இப்ப அண்மை காலங்கள்ல வெளிநாட்டு பேப்பர் எல்லாம் வருது லண்டன் பேப்பர் இல்ல இந்த வெளிநாட்டு பேப்பர் எல்லாம் கிடக்குது நான் அந்த கேள்வியை போட இல்லை. உங்களுக்கு 2018 இந்த எண்ணக்கருவில கேள்வி வந்தது 2018 உங்களோட சிலபஸ்ல இல்லாட்டில கேள்வி செப்பட்ட ப்ரொஃபஸர் வந்து பிள்ளைகள் பழைய ப்ரொஃபஸர் புது ப்ரொஃபஸர் இல்லை அவையெல்லாம் உங்களுக்கு சிலபஸ் மாத்தி இப்ப செய்யணும். அப்ப இந்த கேள்விகள் எண்ணக்கருகள்ல கேள்வி போடுங்க வம்ச வழி வம்ச வரிப்படம் வந்து வம்ச வழி வரிப்படம் வந்து இப்ப வேற முக்கியமானது. அப்ப அந்த அடிப்படையில அந்த கேள்வி ஒண்ணு வந்து 2018 இது ஆட்சியான ஒரு தன்னலமுத்த ஆட்சியான நிலைமையில வருதோ உண்மையோ பொய்யோன்னு கேட்டவங்க அந்த கேள்வி எடுத்து பாருங்க அந்த அடிப்படையில அந்த கேள்வியை போனாங்க சும்மா கூட ஐக்கியூக்காக. உங்களுக்கு தெரியும் இப்ப வை நிறமுத்ததுல பின்னடவா வந்திருந்தா வை நிறமுத்ததுல பின்னிடமான ஒரு காரணி தான் இந்த குறைபாட்டை ஏற்படுத்தி இருந்தால் நிச்சயமாக அந்த குறைபாடு உள்ள இந்த பிள்ளையோட வந்திருக்கோம் இந்த பிள்ளை இதுன்ற தகப்பனுக்கு அது இருந்திருக்கும் அப்ப அந்த வை குறைபாட்டை பிள்ளைய கொடுத்துருப்பேன் அப்ப தகப்பனுக்கு இல்ல பிள்ளைக்கு வந்திருக்கு அப்ப வை நிறமுத்தல இல்ல ஆட்சியானதுல இருந்தா கூட பிள்ளைக்கு வந்தபடியா தகப்பில இருந்திருக்கும் அப்ப எனவே இது வை நிறமுத்ததுல ஆட்சி பின்னோட வராது எக்ஸ் நிறமுத்ததுல ஆட்சியா இருந்திருந்தா சரிதானே. உங்களுக்கு தெரியும் இந்த ஆம்பளை பிள்ளை எடுக்கும் இந்த ஆம்பளை பிள்ளை இந்த ஆம்பளை பிள்ளைக்கு எக்ஸ் நிறமுத்தம் ஆட்சி அப்படி பிடிக்கலவா எக்ஸ் நிறமுதல் ஆட்சியா இருந்திருந்தால் இதை எடுக்கும் சரிதானே. அப்ப இதே ஒரு ஆட்சியான எதிர்ப்பு காரணமா இருந்தா கட்டாயம் பெற்றோர்ல ஆரம்ப நாள் அது இருந்திருக்கணும் அது ஆட்சியான எதிர்ப்பு பெற்றோர்ல வெளிக்காட்டப்படாமல் பாருங்க எக்ஸ்ல இதுலயும் இல்ல ஆட்சியான எதிர்ப்பு இதுல இருந்திருந்தான் பிள்ளைக்கு வந்திருக்கணும் அல்ல தாயிட்ட இருந்து வந்திருக்கணும் தாயோ தேப்பன்லயோ அந்த நோய் இல்லாமல் பிள்ளைக்கு வரபடியா எக்ஸ்ல ஆட்சியா இருக்கல அதே மாதிரி எக்ஸ்ல பின்னடவன்னு பார்ப்போம் சரிதானே. எக்ஸ்ல பின்னடவான காமியா வந்திருந்தால் சரிதானே உங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைய பொம்பளை பிள்ளைக்கு இந்த எக்ஸை கொடுத்தது ஒரு எக்ஸை தகப்பன் தான் கொடுத்துருக்க வேணும். அப்ப இது பின்னடவென்றால் ஒரு நுகமா இருக்க போது உன்ன தாய் கொடுத்துருப்பா மற்ற தேப்பனை கொடுத்துருப்பான் தேப்பில இருந்து பெற்றிருப்பான். அப்ப இந்த பொம்பளை பிள்ளைக்கு வட்டம் பண்றது பொம்பளை பிள்ளை இந்த தகப்பல்ல கட்டாயம் குறைபாடு இல்லாமல் பின்னடவான எக்ஸ் வந்து இல்லாமல் இந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நுகமா வந்திருக்காரு. இப்ப எக்ஸ் நிறமுத்தம் பின்னடவன்டா பிள்ளை இப்ப நிறக்குருட்டி எடுங்கோ சண்டு பின்னடவான எதிர்தான் இந்த பொம்பளை பிள்ளைய நிறக்குருட கொடுத்துருக்கவன் உண்டு தாய் கொடுத்துருப்பா
அவையில பின்னடா வெளிக்காட்டப்பட்டிருக்காது. மற்ற தகப்பனை கொடுத்துருப்பார், தகப்பன் பின்னட வேண்டாலும் வெளிக்காட்ட வேண்டாம், அதுல ஒரு எக்ஸாம் இருக்கும், அப்ப அதுவும் வராது. அப்ப அந்த விடையும் பொருத்தம் இல்லை. இனி தன்னிறமுத்த ஆட்சியான பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் தன்னிறமுத்தல் ஆட்சி என்றால் இந்த பிள்ளையில இப்ப ஆட்சி அணைதூர் வந்து வர்றதா இருந்தா இந்த ரெண்டு பிள்ளைகள்லையும் தாயோ தகப்பன்லயும் அந்த ஆட்சி அணைதூர் இருந்தாலும் வந்திருக்கவர். அப்ப தாயிலையும் தகப்பிலையும் அந்த ஆட்சி அணைதூர் இல்லாமல் பிள்ளைக்கு அந்த ஆட்சி அணைதூர் வரையலாதான பிள்ளைகள். அப்ப தாயில தகப்பிலையும் அந்த குறைபாடு இருந்திருக்கும், அப்ப அதுவும் வராது. தன்னிறமுத்த பின்னடவை பொருத்தமே நீங்க ரெண்டு பிள்ளைகளும் இங்க வருது சரிதான. அப்ப தன்னிறமுத்த பின்னடவை கூடிய ஆன்சர் இதே மாதிரி டைப்ல கேள்வி வெளிநாட்டு பேப்பர்ல இருந்து எடுத்தன. இப்ப இலங்கையிலையும் இப்படி கேள்வி அடிக்கடி போடுறாங்க. அப்ப நாங்க எதிர்பார்க்க வேணும். 2018 வந்தது அதுல இருந்த கேள்வி போட்டான். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடா இருக்கக்கூடிய மயக்கமா இருந்தா இதை கேளுங்க, நாங்களையும் போகணும் அடுத்த கேள்வி. 31 கேள்வி சரிதானே, உங்களுக்கு தெரியும் நேரடி கேள்வி பிள்ளைய 9-3 வீதம் வரையல, மீளச்சிறுதல்கள் 3-3 வராமல் ஒரே அடியா 3-2 வருது, மீளச்சிறுதல காண இல்லை, இப்படி வர்றது உங்களுக்கு தெரியும் பெரம்பலங்கிணைப்பு சரிதானே. அது தெரிஞ்சவன் இந்த கேள்வியில கவனிங்கோ, இது இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல விடையா போனாருன்னா கோடிங் ஸ்டைரன். இந்த உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ ரெண்டு இலகள் ரெண்டு பட்டியல, ஒரு பட்டியல தான் பிரதி இடத்துல பயன்படும், மற்ற பட்டியலுக்கு பேர் வந்து கோடிங் ஸ்டைரன் தான் பேர். இப்ப நான் கேட்டது பிரதி இடத்துக்கு பயன்படுத்தப்பட்ட படித்தாட்டு பட்டியலுக்கு கேள்வி, கோடிங் ஸ்டைரன் தான் கேட்டணும். அப்ப என்ன செய்யணும்னா இதுக்கு பேர் இதுல ஜூ இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் டிஏ போட்டீங்கன்னா சரி சுகமா கண்டுபிடிக்கலாம். அப்ப பாருங்க ஏ டி சி ஜி ஏ ஜி டி டி சி ஜி யூ கோடிங் ஸ்டாண்ட் சொல்றது. உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் பாருங்க படம் போட்டுருந்தாங்க டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் மெட்ட ஸ்டாண்ட கோடிங் ஸ்டாண்ட் குடிச்சுக்கலாம். கோடிங் ஸ்டாண்ட்னால் இந்த எம்ஆர்என்ல வர கோடும் அதுல வர கோடும் ஒரே தான் சேமா இருக்கு. ஆனால் எம்ஆர்என்ல உங்களுக்கு தெரியும் ஜூ வாரிடம் எல்லாம் கோடிங் ஸ்டாண்ட்ல டி வரும். அப்ப விட ரெண்டாம் விடு சரிதான். இனி அடுத்த பாருங்க டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல கிட்ட கேட்டி, இது சும்மா கூட மடக்கிறாங்கன்னா பிரைமரி அகற்றுறது பிரைமேசன் நீங்க என்ன கேட்டமண்டு பிரைமரி அகற்றி டிஎன்ஏ போடுறது உங்களோட ரிசோர்ஸ் புக்ல எவ்வளோ போட்டிருக்கா இது டிஎன்ஏ பாலிமரேஸ். டிஎன்ஏ பாலிமரேஸ்ல உண்மையாக ரெண்டு இருக்கு பிள்ளை, பாலிமரேஸ் 3 பாலிமரேஸ் 1 இருக்குது. இது செய்யற பாலிமரேஸ் 1 உங்களோட சிலபஸ்ல டீடைல்ஸா இல்ல, நீங்க பாலிமரேஸ் சொன்னாலே காணும். உண்மையா நல்ல விட பாலிமரேஸ் சொல்லக்கூடாதான் ரிசோர்ஸ் செமினார்ல சொல்லுவாங்க டீச்சர்ஸுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் கல் சொல்லட்டா. இதுல டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 மற்றது முதன் முதலாக அந்த படித்தாட்டை உருவாக்குது படித்தாட்டுக்கு நிரப்புன்றதை உருவாக்குதல் அது டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 உங்களுக்கு அப்படி தெரியாலும் பரவாயில்ல. பாலிமரேஸ் தான் இதையும் செய்யுதுன்னு காணும். மற்ற உங்களுக்கு தெரியும் ப்ரூஃப் ரீடிங் செய்யும் சரி. அடுத்த பாருங்க அடுத்த கேள்வி நான் போட்டாண்ட ரிசோர்ஸ் புக்கில் இது HELEN அந்த தவறுதான் டைப் பண்ணப்பட்டு போச்சு, இங்கிலீஷ் புத்தகம் தவறுதான் டைப் பண்ணப்பட்டு போச்சு. அப்ப அதுக்காக போட்டாண்ட நீங்க கவனம் படிக்கோடுமெண்ட்டா போட்ட உள்ளி வேறு ஒன்று காமில்ல BCD தான் ஆன்சர் சரி. HELONS இது வந்து புரோமினை கொண்ட ஒரு நம்ம ஒரு மாசரேஜையும் சூழல வழி மாசறதுக்கான காரணம் சரிதானே. ஹலோன்னு சொல்றது HELONS சரிதானே, தெரிஞ்சது HELENE பிள்ளை அது உங்களோட சொல்ல நடக்கிற பிள்ளை. நீ அடுத்த பாருங்க டைம் ஆகுது பிள்ளைகள். இது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த அழிவடைகிற ஆபத்து வந்து இப்போ எக்ஸ்டென் இந்த வாயில் இயற்கையில் அழிந்து விட்ட இடங்கள்லாம் வேலை களி. இதுவும் ரிசோர்ஸ் புக்கில் இந்த ஜியான்டோட்டைஸ் என்ற உதாரணம் போட இல்லை, இங்கிலீஷ் புத்தகம் கிடக்கு. அப்ப நீங்க படிக்கணும் பண்றதாக போடுறாங்க வேற ஒன்று காமில்ல, இங்கிலீஷ் புத்தகத்துல கிடக்குது தமிழ் புத்தகத்துல டீச்சர்ஸ் எனவே தந்திருப்பினம் உங்களுக்கு தர மறந்தால் படிக்கோ. அதாவது இயற்கையில் அழிந்து விட்ட இடங்கள்ல ராட்சதாம வரும் அதுல உதாரணத்தை போட மறந்து போச்சுறேன். அப்ப அதுல தஞ்சில கேள்விப்பட்ட நீங்க அந்தரப்படுவீங்கன்றபடியா அதை போட்டு கிடக்குறாங்க. மற்றது அடுத்தது கட்டாயம் படிக்கணும் ஸ்ட்ரக்சர் இடம் கேட்பான், இலங்கையில தாவர இலங்கை பாதுகாப்பு சட்டத்துக்களை தேசிய ஒதுக்கா பிரயோகப்படுத்தப்பட்ட இடங்களை வேணும்னு கேட்டான் சரிதான். அது வந்தது இப்போ பயாலஜி பேப்பர்ல முந்தி. அப்ப நேஷனல் பார்க்ஸ் மற்றது வந்து இந்த நேச்சர் ரிசர்வ்ஸ் அடுத்து வந்து இந்த ஜங்கிள் ஹொரிடோஸ் கடப்பு வழிகள் மற்றது சென்ச்சுவரிஸ் இதுல தேசிய தாவரவியல் பூங்காக்கள் வராது, பொட்டானிக்கல் கார்டன் எல்லாம் வராது சரிதான். அடுத்தது இந்த கிருமிளித்த முறையில போட்டான், இதுலயே மூணு ரிசோர்ஸ் புக்ல மாறி போட்டு ஈரவெப்ப முறை வந்து தெர்மல் லேபாயில் இல்ல சரிதான். வெப்பமான இயல்பு உள்ளதால ஈரவெப்ப முறை செய்யல இல்லையா, தேர்மோ ஸ்டேபிள் வெப்ப உறுதியான பதார்த்தங்கள் திரவங்களை தான் நாங்கள் இரவு முறையில கிருமி அளிக்கலாம், வெப்ப உறுதியான பொருட்களா இருக்க வேண்டும் சரிதான். அப்ப இது வந்து அதுல ரிசோர்ஸ் புக்கிலே மாறி கிடக்கிறபடியா நான் போட்டேன் என்றால் நீங்க திருத்தி படிக்க சொல்லி நான் நினைக்கிறேன். தமிழ் புத்தகம் எல்லாம் பிள்ளையா இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ் புத்தகம் சரியா இருக்கும் நம்புறேன். இது தேர்மோ லேபாயிலண்டா பிள்ளை சரிதானே, வெப்ப மாணவியல் உள்ளன பிள்ளை. அடுத்த கேள்வியும் நான் என்ன செய்ய எங்களோட முக்கிய குறைபாடு நாங்கள் பாடங்களை இணைச்சு படிக்கிறீர்கள். இப்ப இது வந்து என்னென்ன பிள்ளைகள் உணவு மூலம் காவப்படும் தொற்று நோய்கள்ல மைக்ரோபயாலஜில போடல ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் நோய்கள்ல உங்களுக்கு ஒரு அட்டவணை தந்துடுறாங்க. அங்க சமீபாட்டு தொகுதிகளை
ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் போட்டுக்கணும் சமீபாட்டு தொகுதி கீழே. அப்ப நீங்கள் சமீபாட்டு தொகுதியில வருது அந்த நோய், அப்ப உங்களுக்கு தெரியும் சமீபாட்டு தொகுதியில வர நோய் ரெண்டைக்கு உணவு மூலம் பரவ நோய்கள். நான் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணினா படிப்புக்கே உங்களுக்கு டீச்சர் சொல்லி தந்திருப்பினும் ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து உணவு நீர் மூலம் பரவுற நோய், அதை நீங்க அறியப்படுது. உங்களுக்கு சிலபஸ்ல போட்டுக்கலாம் நாங்க நோய்கள் இங்க உணவு படுத்துறதுல போடையில். அப்ப நான் ரெண்டையும் சேர்த்து போடனா நீங்க படிக்கொடுமெண்டக்காக. அடுத்தது நேரடி கீழே பாஸ் வேலை கிட்ட இப்படி வந்தது. இந்த சிறுதார வடிப்பு முறையில பிஓடின் அளவு குறைக்கிறது தான் நாங்க செய்யறோம். அதாவது துணியான பெரியது என்பது நுண்ணங்கள் என்ன செய்யறோம், நுண்ணங்கி தொழிற்பாட்டை பாவிச்சு சேதன பதார்த்தங்கள அளவை குறைச்சு பிஓடிய என்ன செய்யறோம் நாங்கள் குறைக்கிறதா நோக்கம். அப்ப அதுக்கு கட்டாயம் ஆக்சிஜன் வேணும். விட நாலாவது அடுத்த யூனிட் டென்னில கூடுதலாக இந்த புது சிலபஸ் போனவரையும் வேற இல்லை, அதுக்காகத்தான் போட்டாங்க. ரெண்டாவது விட நேரடியாக நீங்க படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அதுல நாங்களும் ஒமி பண்ணல அப்படியே இதுவரை படிப்பிக்க வேண்டாம்னு வேற இல்லை. அவராங்கள அதை சும்மா ஒரு கேள்வியை போடணும்னு போட்டு விட்டாங்க. இந்த கேள்வி 40 ரங்கள் என்ன பிரச்சனைனா உண்மையாக வந்து இந்த லைசோசைம் வந்து ஒரு புத்தகம் நான் வாசிச்சேன் ரிசர்ச் பேப்பர் ஒண்ணு வாசிச்சேன்னா அதுல போடுவீங்க கட்டாயம் இந்த லைசோசோம் தான் அந்த லைசோசைமை விடுவிக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் அந்த கேள்வியை போட்டுறேன். பிறகுதான் வேற டீச்சர்ஸ் என்ன சொல்லிச்சிடும் அதை இப்படி இப்படி ரிசோர்ஸ் புக்ல இல்ல. அப்ப எனவே நீங்கள் அதை தவித்துக் கொடுங்க. அது டிஎன்ஏ ஆர்என்ஏ நீக்குளிக் அமிலங்களை நீர்ப்பு செய்யும் புரதங்கள் காவலீட்டுகள் மற்ற லிப்பிட நீர்ப்பூச்சியோட பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் பிள்ளைகள் கூடி போச்சு. அப்ப நான் அந்த கேள்வியை நான் உங்களுக்கு 4ஆம் விட போட்ட பிள்ளைகளுக்கு சரி போட்டான் சரிதானே, அதாவது சரியான லைசோசைம் இருக்கும் லைசோசோம் இருக்கு போட்டு சரி போட்டான். தச்சில ஒரு பிள்ளைக்கு வந்து தெரியாது டி மட்டும் நினைச்சோட 5ஆம் விட போட்ட பிள்ளைக்கு சரி போட்டான். அது வந்து நான் கேள்விய செட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கேள்விய சாரி பிள்ளைய கொஞ்சம் அட்வான்ஸா போட்டா நல்லதுன்னு பார்த்தேன். தேர்ந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட நேரத்தும் கூட மார்க்ஸ் ஒரு விளையாட கூடாது தந்துடக்கு. அதுதான் நான் கொஞ்சம் ஒரு தவறு விட்டுட்டேன். அது நான் முறையாக எடுத்திருக்காங்க ஜோசிக்கல இப்ப இந்த டீச்சர்ஸ் எடுத்துக்கோ சார் இன்னொரு அந்த ஆன்சரையும் கொடுத்துருவோம் கிட்ட கொடுத்துருவேன். சரி இனி ப்ரொட்டஸ்டா பேருந்து நேரடி கேள்வி ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தெரியும் பொது மூதாதை கொண்டுக்கிறீங்க சரி, புறபோசனைக்குரிய பல அங்கீகளை கொண்டுக்கலாம் சரி. உங்களுக்கு தெரியும் அங்க உள்ள புறபோசனைக்குரிய அங்கீகளாம் தனிக்கல அங்கீகளாம். அப்ப விட ஏபி அடுத்த நேரடி கேள்வி முந்தினத்துல மாறும் ரிசோர்ஸ் புக்ல கிடக்கு ஏபி கேள்வி. அடுத்ததை பாருங்க இந்த கேள்வி கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். உமிழ்நீருக்குரிய அமிலேஸ் வந்து என்ன செய்ய வேண்டாம் உங்களுக்கு தெரியும் அது வந்து உண்மையை உருவாக்குறது சிறிய பல்சாக்கரைடுகளையும் மோல்டோஸையும் உருவாக்கும். பெப்சின் வந்து சிறிய சிமோல் பாலிபெப்டைட் பல்பெப்டைட்டை உருவாக்கும். கைமோட்ரிப்சின் வந்து சிறிய பல்பெப்டைட்டை மிகச்சிறிய பல்பெப்டைட்டை மாற்றும். அது பல்பெப்டைட் தான் மாற்றும், அதாவது சிமோல் பாலிபெப்டைட் சிமோல பாலிபெப்டைட்டை மாற்றும். காபோக்சி பெப்டைடைஸ் மட்டும் என்ன செய்ய வேண்டாம் இந்த சிமோல பாலிபெப்டைட்ஸை சிறிய பெப்டைட்டுகளா சிமோல பாலிபெப்டைட் சிமோல் பெப்டைட்ஸ் ஆகியும் அமினோசிட்ஸ் ஆகியும் வரும். உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இந்த பிளஸ் அமினோசிட்ஸ் போட இல்லை ஆனால் கேம்பேல போட்டுக்கிறாங்க. நல்ல இங்கிலீஷ் புக்லயும் போட்டு கொண்டிருக்கிறேன் அல்லது கீழே சாரி ரிசோர்ஸ் புக்ல சார்ட்ல போட இல்லை வசனத்தை வந்துருக்குறாங்க. அப்ப காவோக்சி பெப்டைட்ஸ் வந்து இந்த சிமோல் பாலிபெப்டைட்ஸ் வந்து சிமோல் பெப்டைட்ஸ் ஆகியும் அமினோசிட்ஸ் ஆகியும் மாற்றும். அதாவது மிக சிறிய பாலிபெப்டைட்டுகளை சிறிய பெப்டைட்டுகளாகவும் அமினோவரங்களாக மாற்றும். இதை அப்சர்வ் பண்ணக்கூடிய வடிவம் சதைக்குரிய நியூக்ளியஸ் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து நீகோடைட்டா மாத்தும் அப்சர்வ் பண்ணிடாது. அப்ப இதுல ஒரே ஒரு கூட பெஸ்ட் ஆன்சர் டி மட்டும்தான் சரியான ஆன்சர். மிச்சம் எல்லாம் பிள்ளை அப்ப 5ஆம் விட கொடுத்துனாங்க நீங்கள் தெரியும் டி மட்டும். மற்ற இந்த 45 ஜங்களுக்கு சின்ன ட்ரிக் கொண்ட போட்டனா இனப்பெருக்க வட்டத்துல ஒரு நாளும் ப்ரொஜெஸ்டோன் வராது. சூழ்வித்தான் சூழ்வித்தம் வந்து கருத்தரித்தல் நடந்தா பிறகு உங்களுக்கு தெரியும் 8 வாரத்துக்கு அப்புறம் உருவாக்கப்படுறது. அப்ப அந்த டைம்ல எப்பவோ அதாவது கன்சீவ் பண்ண உடனே கருத்தருத்த நடந்த உடனே இனப்பெருக்க வட்டம் மென்சுரேஷன் சைக்கிள் அதாவது ஜூட்டரின் சைக்கிள் கருப்பை வட்டம் சூர வட்டம் எல்லாம் நின்றுடும். அப்ப இனப்பெருக்க வட்டத்தின் போது நான் போட்டோம் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் அது வந்து நிறுத்தப்பட்டு போகும் கருத்தருத்தலின் பின்னர். அப்ப சூழ்வித்தால சுரக்கப்படுறது சான்ஸ் இல்லை. சும்மா சின்ன பிள்ளை இதுக்காக போட்டோம் கொஞ்சம் கவனிச்சு போடட்டும் மட்டும். இப்ப விட ஏபிடி வேற இந்த ஆபத்திர ரீதியாகவும் புதிய ப்ரொஜெக்டோடு ஊசிமலம் சரித்திரம் உங்களுக்கு அங்க கருத்தர முறைகள்ல வந்திருக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு நேரடி கேள்வி இந்த பாயிண்ட் மியூட்டேஷன் வந்து ஒரு நீக்கோடைப் பேஸ் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணப்படுறது பிரதிகள் செய்யப்படுறது அமைதியான விகாரத்தை மற்றது வந்து தவறான புலன் உள்ள அதாவது நான் சென்ஸ் மியூட்டேஷன் மற்றது சாரி இது வந்து மிசென்ஸ் மியூட்டேஷன் இது நான் சென்ஸ் மியூட்டேஷன் டி இது வந்து சைலண்ட் மியூட்டேஷன் இந்த மூன்றையும் ஏற்படுத்தும் ஏசிடி 2ஆம் விட. அடுத்த கேள்வி கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் கொடுத்துருக்கும். இது வந்து இப்படி இந்த இதுல எல்லாரும் பெற தவறு இது தேவை முதலாவது பியும் தேவை சி தேவையில்ல பிரைமரி சேவையில் ஒற்ற பட்டிய போறதும் தேவையில்ல உங்களுக்கு தெரியும் இதை வேணும்னு போட்டா உங்களோட ரிசோர்ஸ் புக்ல கிடக்குதுன்றக்கா நீங்க போடப்படாது. ரிசோர்ஸ் புக்கில பிசிஆர் மிக்சில இருக்குன்னு போட இல்லையா இது இதே போடுறாண்டால் எங்களுக்கு டிஎன்ஏ தனி படித்தடா வேணும். இதுவே படித்தடா கூடும் என்றால் அதை நாங்கள் என்ன செய்யணும்
இயற்கை அகற்றப்படும், அதான் டீனேச்சர் பண்ணணும். அதுக்காக 95% கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வரணும்னால் பொலிமரைஸ் உதயத்தை நாங்கள் இந்த மாதிரி இருக்கணும், வெப்ப உறுதியா இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்வோம், தெர்மோசைக்ரோட்டிக்ஸ் அந்த பாக்டீரியால இருந்து டேக் பொலிமரைஸ் எடுக்க போறோம்னு விளக்கம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் பிசிஆர் கலவையில இந்த 5 வருமா இருந்தா பிள்ளைகள், பிசிஆர் கலவை நாங்கள் இதை போடுவோமா இருந்தா எங்களுக்கு இந்த தெர்மல் சைக்கிள், இந்த தேர்வல் சைக்கிள் சொல்றது அந்த வெப்ப நிலைக்கு மாறிக்கொண்டு மட்டும் முதலாவது படி தேவையில்லை. அந்த முதல் 95% நாங்க செய்யறது காரணமே டிஎன்ஏ இயற்கையாட்டி தனிப்படி டிஎன்ஏ படித்தாட்ட தனியாகிறது. அப்ப தனிப்பட்டியான டிஎன்ஏ படித்தாட்ட போட்டுட்டு எங்களுக்கு முதலாவது ஸ்டெப் தேவையில்லை. அப்ப இது 5 இ வந்து தேவையில்லாத விஷயம். அப்ப சிடிஇ 5 கொடுத்த அர்த்தம். மற்றது போனவரக்கள்லயே ஒட்டி போட்டா போனவரை கேட்டவன் உங்களுக்கு தெரியும் என்ன, இந்த ஈர விலையத்துக்குரிய கேட்டவன் போனவரை உலர் விலையத்துக்குரிய கேட்டவன் அது மறந்துட்டு ஒரு கேள்வி வந்தது இல்லை, இப்படிதான் கேட்டு தலாவா இந்தந்த விலையத்துல இருக்கணும்னு கேட்டவன். அப்ப இந்த கேள்வினா அதை மாதிரி கேள்வியோட போடணும்னு போட்டான். அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த விட வந்து ஏசிடி 10 விட மற்ற வைரோயிட் வந்து உங்களுக்கு அனைவரும் கன்ஃபியூஸ் பண்றது. வைரோயிடையும் கடைசியத்தில் படிச்சுட்டு போனால் இந்த பிரயோன்ஸையும் வைரஸையும் கன்ஃபியூஸ் பண்ணவன் மூன்றையும் கலந்து உடன்படியை போட்டா நீங்க குளம்பட்டு பண்றதா. மற்ற கேள்வியும் நான் என்ன செய்யறேன்னா நீங்க வேற பாடங்களை இணைக்கிறேன் பிள்ளைகள். இப்ப அப்ளை இந்த யூனிட் 7 மொடுக்குல பலஞ்ச போடுறாங்க, ஹெப்படைட்டிஸ் பி தடைப்பால் உற்பத்திக்கும் அதுவும் தேவையில்லை. இங்க உங்களுக்கு ஆலைத்தொழில் நுண்ணங்கள்ல கைத்தொழில் நுண்ணங்கள்ல இன்வைடேஷன் தயாரிப்புக்கு விநாயகர் தயாரிப்புக்கு தேவையான படிக்கிறீங்க. அப்ப நான் இந்த விடையை சேர்த்து விட்டா ஏபிடி ஆன்சர். இது வந்து யூனிட் 7 நடக்கும். நுண்ணீர் கொல்லிக்கும் ஜோகட்டுக்கும் தேவையில்லை. இதுல புள்ள பாக்டீரியா நுண்ணீர் கொல்லிக்கு நாங்கள் எங்களை பொறுத்தவரையில கூடுதலாக பாக்டீரியா சொல்லி பாதிக்கிறது பாக்டீரியா தான் கூட. இந்த ஏபிடி தான் முக்கியம். உங்களுக்கு தெரியும் இதுல நீங்கள் ஸ்ட்ரெப்டோமைசிஸ், கிரீசியஸ், ஸ்ட்ரெப்டோமைசிஸ், ஓரோபேசியன், மற்ற பெனிசிலின், கிரிசோஜினம், ஃபங்கஸை நாங்கள் பாவிக்கிறோம், பாக்டீரியாக்களையும் பாவிக்கிறோம். இது பாக்டீரியா மட்டும் சீஸுக்கு மட்டும்தான் நாங்கள் பெனிசிலினியத்தை பாவிக்கிறாங்க. பெனிசிலினியத்தை இது உங்களுக்கு தெரியும் முதல் மதுவங்கள் செய்யப்படுது, இதுல மதுவம் செய்யப்படுது. ஹெப்படைட்டிஸ் பி தடைப்பாலுக்கு மதுவம் தேவை ரிசோர்ஸ் புக்கில் நடக்குது யூனிட் 7. அப்ப எனவே நீங்கள் செய்திருப்பீங்க ஒரு 13 கொஞ்சம் கூட எடுத்துட்டேன். எனக்கு தந்தது நேரம் 8 தான் தந்தது, 5 கூட எடுத்துக்கிறேன். இரவு பிள்ளைகள் உங்களுக்கு விளக்கம் தேவைன்னு சொன்னா மட்டும் பிளீஸ் நீங்கள் என்னுடைய நம்பரை நான் உங்களுக்கு ரிப்போர்ட் வர்றேன் சரிதான். நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம் அங்க விஷயங்களை நம்பரை டைப் பண்ணி வர்றேன் வா. நீங்கள் எனவே முதலில் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எடுத்து கலப்பேன். நீங்கள் எடுக்கிற சொல்ல நான் பிஸியா இருப்பேன், நீங்கள் எடுத்து கலப்பேன். இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. மற்றது நம்பரை நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப இந்த டெஸ்டோட சம்பந்தப்பட்ட விஷயம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது விளக்கம் இல்ல தேவைன்னு சொன்னா இன் மூலமா நீங்க அறிய விரும்பினா நீங்கள் கேட்டுக்காக படியுங்க. மற்றது எல்லோருக்கும் படி போட்டு உங்களை எல்லாருக்கும் பிள்ளைகள் நான் இந்த பரீட்சை காலத்துக்கான இந்த தயார்படுத்தல உங்களுக்கு ஏழு மாணவர்களுக்கு நான் உதவலாம், மறுப்பான சார் உதவினோம், இந்த டீச்சர்ஸும் உங்களுக்கு உதவினோம். டீச்சர்ஸ் நீங்களே இனியமா உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டோம், நம்பிக்கையோட படியுங்கோ. பெற்றாரும் உங்களுக்கு தங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தந்திருக்கிறோம். நாங்கள் டீச்சர்ஸும் செய்தாரோ நீங்கள் இனி பந்தும் கூட கையில இறைவனும் நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தித்துக் கொள்றோம், நீங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கோ. நல்ல முறையில் இந்த பரீட்சை நீங்கள் இந்த முறை உங்களோட பெச் மாதிரி ஒரு நாளும் பாகப்படையில் கஷ்டப்படலை நீங்கள், நல்லா 3 வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க வகுப்புல குழம்புப்பட்டு. ஆனாலும் எல்லோருக்கும் ஒட்டு மொத்தமான விளைவுதான். இலங்கை பூராவும் ஒரே மாதிரி தான் நடந்தது. அப்ப எனவே நாங்கள் கொஞ்சம் கடினமா படிக்க வேணும், நல்ல முறையில் படிப்பீங்கள், நீங்கள் இதில் பிரயோசனப்படுவீங்களும் உங்களை நான் எதிர்பார்க்கிறேன். உங்களை அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுறேன். நன்றி வணக்கம் பிள்ளைகள். உங்களுக்கு அடுத்த குழந்தை சார் எடுப்பார், அதுக்கு முன்னே நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆதவரன்னா அதை பற்றி சில விளக்கங்கள் தந்துட்டு எடுப்பார், நீங்கள் ஆதவன் தொடரலாம். நன்றி சார், மிகவும் சிறப்பாக மாணவர்களுக்கான அந்த விளக்கத்தை சொல்லியிருந்தார். அதே நேரம் எப்படி